सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। यं प्रव्रजन्तम् अनुपेतम् अपेत कृत्यं द्वैपायनो विरह कातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवोभिनेदुः तं सर्वभूत हृदयं मुनिमानतोऽस्मि। तत्रते विस्मयः केन यतः प्रश्नकरो भवान् श्रीमद्भागवतं श्राव्यं शोक दुःख विनाशनम्। नारद उवाच यद्दर्शनं च अवह म्यूट पण्णिकोंगो कोंजो सो इट्स ईजियर இல்லனா எக்கோ ரொம்ப இதுவா இருக்கும், உங்களோட பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கும். நாரத உவாச்ச யத்தர்சனம் ச விநிஹந்தி விநிஹந்தி அசுபானி சத்யஹ ஶ்ரேயஸ் தனோதி பவ துக்க தவார்த்திகானாம் நிஷேஷ ஶேஷ முக கீத கதைக பானாஹ பிரேம பிரகாஷ கிருதயே சரணம் கதோஸ்மி भाग्योदयेन बहुजन्म समार्जितेन सत्संगमं च लभते पुरुषो यदा वै अज्ञानहेतुकृत मोहमदांधकार नाशं विधाय हि तदा उदयते विवेकः। இதுவரைக்கும் வந்து இரண்டாவது அத்தியாயம் கடைசியில குமாரர்கள் சொல்லி முடிக்கிறா இந்த மாதிரி பாகவதம்ங்கிறது உனக்கே நீதானே வந்து சதுஷ்லோகமா சொன்ன வியாசருக்கு, அதனால உனக்கு என்னதுக்கு இந்த கேன காரணேனா அத்ர விஸ்மயஹா, உனக்கு வந்து விஸ்மயம்ங்கிறது அவசியமே கிடையாதே அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே நாரதர் வந்து உங்களுடைய தரிசனம்ங்கிறது எல்லா விதமான அசுபத்தையும் நாசம் செய்கிறது, ஒரு ஸ்ரேயஸ வந்து நமக்கு உண்டு பண்றது, பல ஜென்மங்கள்ல வந்து நம்ம சம்பாதிச்ச பாக்கியத்தினுடைய உதயத்தினால்தான் இந்த மாதிரி ஒரு சத்சங்கம்ங்கிறது ஏற்பட முடியும். அண்ட் இந்த சத்சங்கம்ங்கிறது ஒரு அஜ்ஞானத்தை போக்கி, அஜ்ஞானத்தினால ஏற்படக்கூடிய அந்தகாரம் ஒரு இருளை போக்கி ஒரு பிரகாசத்தை கொடுக்கிறது. அந்த பிரகாசம்ங்கிறது என்னன்னா விவேகம் அப்படின்னு சொல்லி இப்போ மூணாவது அத்தியாயம் ஆரம்பத்துல அவர் கேட்க போறார். நாரத உவாச்ச ஞான யஜ்யம் கரிஷ்யாமி சுக சாஸ்திர கதோஜ்வலம் பக்தி ஜான விராகாணாம் ஸ்தாபனார்த்தம் பிரயத்னதா. ஞான யஜ்யம் நான் பண்றேன், சுக சாஸ்திர கதா உஜ்வலம் ஞான யஜ்யம். இந்த ஞான யஜ்யம்ங்கிறது பல யஜ்யங்கள் சொன்னார் முன்னாடி, அதுல ஞான யஜ்யம், ஞான யஜ்யத்திலையும் அந்த பாகவத கதை அப்படிங்கறதான் வந்து இந்த பக்தி ஞானம் வைராக்கியம் இவைகளுடைய ஒரு எழுப்பறதுக்கு வந்து அதுதான் சௌரியம்னு சொல்லி முடிச்சார் இல்லையா இப்ப போன அத்தியாயத்துல. அதுபடி இங்க வந்து ஒரு ஞான யஜ்யம் கரிஷ்யாமி, நான் ஒரு ஞான யஜ்யத்தை செய்கிறேன். அந்த ஞான யஜ்யம் எப்படின்னா சுக சாஸ்திர கதா உஜ்வலம் ஞான யஜ்யம். இந்த சுக சாஸ்திர கதா உஜ்வலம்ங்கிறது ஞான யஜ்யத்துக்கு இங்க விசேஷமா இருக்கு. சோ சுக சுகரனுடைய சாஸ்திரம், சுகர் கூறின ஒரு சாஸ்திரமானது, அந்த சாஸ்திரத்தினுடைய சுகர் சொன்ன சாஸ்திரம்ங்கிற ஒரு கதை, அதுதான் வந்து கதா. அந்த கதை வந்து எப்படி இருக்குன்னா உஜ்வலம், ரொம்பவும் பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு கதை. சோ சுக சாஸ்திர கதா உஜ்வலம் ஞான யஜ்யம் கரிஷ்யாமி, அதை செய்கிறேன் எதற்காக அப்படின்னா பக்தி ஞான விராகாணாம் ஸ்தாபனார்த்தம் பிரயத்னதா கரிஷ்யாமி. சோ அந்த பிரயத்னதாங்கிறது வந்து ஒரு ஒரு கஷ்டத்தோட நான் வந்து ரொம்ப டஃப், அதாவது ரொம்ப முயற்சி பண்ணி நான் பண்றேங்கிற பின்னாடி ஆனா குமாரர்கள் சனக்குமாரர்கள் சொல்லுவா அப்பிரயத்னத்தகா நீ பண்ணலாம் கவலையே படாத அப்படின்பார். ஒரு இதுக்கு ஒன்றும் பெரிய ஒரு முயற்சி வேண்டாம், ஒரு பெரிய எஃபர்ட் வேண்டாம், அனாயாசமா நீ பண்ணிட முடியும்னுட்டு அவ அஷ்யூர் பண்ணுவான். அதனால இந்த பிரயத்னத்தகாவ இங்க வந்து இன் கம்பேரிசன் டு த பின்னாடி வர்றதோட நம்ம வந்து அதை இது பண்ணி பாத்துக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். அதனால சுக சாஸ்திர கதா உஜ்வலம் ஞான யஜ்யம் கரிஷ்யாமி, சுகருடைய சாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு கதா, பாகவத கதா, அது வந்து இப்படி பிரகாசமா, அதனால பிரகாசமாக இருக்கக்கூடிய ஞான யஜ்யம், சாதாரண ஞான யஜ்யம் இல்ல, சுகர்னுடைய ஒரு கதையினால உஜ்வலமாக இருக்கக்கூடிய ஞான யஜ்யம், அந்த ஞான யஜ்யத்தை கரிஷ்யாமி எதற்காகனா பிரயத்னதா ஒரு பக்தி ஞான விராகாணம் பக்தி ஞானம் வைராக்கியம் இவைகளினுடைய ஸ்தாபனார்த்தம் நிலைநாட்டுதலுக்காக பிரயத்னதா கரிஷ்யாமி, ஒரு முயற்சி எடுத்து நான் செய்கிறேன் அப்படின்னு நாரதர் சொல்றார். நான் பண்றேன் ரைட்டு தான், ஆனா எங்க பண்ணணும்னு கேக்குறாரு. அடுத்தது ஏதாவது ஒரு ஒரு ஸ்தலம்னு இருந்ததுன்னா ஒரு புண்ணியஸ்தலத்துல இருந்தா, ஏன்னா அங்க
ஏதோ ஒரு ஏனோதானோன்னு இடத்துக்கு இல்லாத ஒரு புண்ணிய ஸ்தலத்துல பண்ணோம்னா அங்க வந்து பல பேர் வந்து அங்க பண்ணி இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு உரு ஏறி இருக்கும், ஒரு மெருகேறி இருக்கும். அதுதான் அதனால அந்த மாதிரி ஒரு ஸ்தலத்துல போய் பண்றதுன்னு பேரு. இப்ப நம்ம ஆத்துலயும் வந்து கோவில் தான் இருக்கு, பூஜை உள்ள இருக்கு, கோவில்ங்கிறதும் தனியா இருக்கு. ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஒன்னும் என்னன்னா அந்த கோவில்ல பல பேர் வந்து ஒரு யாக யஜ்யங்களோ பூஜையோ எல்லாம் பண்ணி அந்த இடத்துல வந்து ஒரு மெருகேறு இருக்கும். அதனால அங்க போய் நம்ம பண்றதுக்கு வந்து சட்டுன்னு ஒரு பலன் கிடைக்குங்கிறதுக்காக கோவிலுக்கு போகிறது. ஆத்துலயும் பூஜை பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனா சில ஸ்தலங்களுக்கு ஒரு ஒரு இது இருக்கும், மகிமை இருக்கும், ஒரு மகத்துவம் இருக்கும். ஏன்னா பல பேர் நமக்கு தெரியாத எத்தனையோ டிகேட்ஸா அங்க வந்து பண்ணிருக்கா இல்லையா, அதனால அந்த ஸ்தலங்களுக்கோ புண்ணிய ஸ்தலங்களுக்கோ கஷேத்திரங்களுக்கோ ஒரு இது உண்டு. எந்த இடத்துல பண்ணணும்னு அடுத்தது கேக்குறார். சோ சுகர்னுடைய வாயினால ஷிவ் சொன்ன அந்த ஒரு கதா உஜ்வலம் அதை நான் கூறுகிறேன். பக்தி ஞான விராகானம் ஸ்தாபனார்த்தம், பக்தி ஞானம் வைராகியம் இவைகளினுடைய நிலைநாட்டுதலுக்காக ஒரு முயற்சி எடுத்து அந்த ஞான யஜ்யத்தை நான் செய்கிறேன். அடுத்தது குத்ர காரியஹா மயா யஜ்ஞஹா ஸ்தலம் தத் வாச்சியதாம் இஹ மஹிமா சுகசாஸ்திரஸ்ய வக்தவ்யஹ வேத பாரகைஹி. குத்ர மயா யஜ்ஞஹா காரியஹா, குத்ர எங்கு மயா என்னால் யஜ்ஞஹா காரியஹா, யஜ்யமானது காரியா செய்யப்பட வேண்டும், கர்த்தவ்யம். எங்க நான் வந்து அந்த யஜ்யத்தை பண்ணணும், ஞான யஜ்யத்தை செய்யணும், அந்த ஸ்தலம் அந்த இடத்தை வாட்சியதாம், தது ஸ்தலம் வாட்சியதாம் இஹ இஹ இங்கு இஹங்கிறச்ச இந்த பூலோகத்தில்னு எடுத்துக்கலாம், அல்லது இஹ இந்த சமயத்தில் இப்பொழுது அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ இஹ இங்கு எனக்கு அந்த ஸ்தலம், தத்து ஸ்தலம் அந்த ஒரு இடத்தை, எந்த இடம் எங்கு நான் வந்து அந்த ஞான யஜ்ஞத்தை செய்ய வேண்டுமோ அந்த ஸ்தலத்தை அந்த இடத்தை வாச்சியதாம் கூறுங்கள். பவத்பிஹி வாச்சியதாம், அந்த ஸ்தலமானது தங்களால் கூறப்படட்டும்னு அங்க அத்தியாகாரம் பண்ணிக்கணும். பவத்பிஹிங்கிறது அது வந்து கர்மணி பிரயோகத்துல இருக்கு. சோ அதனால தத்து ஸ்தலம் அந்த ஸ்தலமானது பவத்பிஹி உங்களால் வாச்சியதாம் கூறப்படட்டும். சோ மகிமா சுகசாஸ்திரஸ்ய வேத பாரகைஹி வக்தவ்யா. சோ வேத பாரகைஹி வேதத்தினுடைய வேதஸ்ய பாரம் கச்சதின்னு அர்த்தம், பாரகான அதனுடைய எல்லை வரையில் தெரியும் அப்படின்னு. இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் வரைக்கும் இப்ப நியூஸ் பேப்பரை பார்த்தால வந்து த ஹிந்துல இருந்து கடைசி வரைக்கும் படிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லாது, வேத பாரகாங்கிறச்சே வேத பாரம் உள்ளூடி அதனுடைய அர்த்தம் வரையில் தெரியும்னு அர்த்தம். அது முழுக்க படிச்சது மாத்திரம் இல்லாமல் அதுல இருக்கக்கூடிய அர்த்தங்களும் தெரிஞ்சவாதான் வேத பாரகைகின்னு அர்த்தம். சோ அதனால சனத்குமாரோட சொல்றச்சு வேதத்தினுடைய எல்லை வரையில் புரியும், அதனுடைய பிரெத் ஆஃப் இட்டும் தெரியும், டெப்த்தும் தெரியும், எவ்வளவு தூரம் அதுல வந்து ஒரு அர்த்தம் இருக்குங்கிறதையும் அதுல தேர்ச்சி பெற்றவர்கள் அப்படிப்பட்ட குமாரர்கள். வேத பாரகைகி சுக சாஸ்திரஸ்ய மகிமா பக்தவ்யா. எனக்கு சந்தேகமா இருக்கு இங்க அல்ல, மகிமாங்கிறது புள்ளிங்க வார்த்தை தான், எனக்கு ஏன் டவுட் வரணும்னு தெரியல. சாரி, மகிமா மகிமானோ மகிமானஹா நகாராந்தம், நான் என்னவோ அது ஸ்ரீலிங்கம்னு நினைச்சு சொல்லிட்டு இருக்கேன், சாரி. சோ வேத பாரகைஹி வேதத்தினுடைய அர்த்தம் வரையில் புரிந்து அறிந்தவர்களான தங்களால் சுக சாஸ்திரஸ்ய மகிமா, சுகருடைய சாஸ்திரமான ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய மகிமையானது வக்தவ்யா கூறப்பட வேண்டும். வக்தவ்யோ வேத பாரகைஹி. சோ எங்க நான் இந்த யஜ்ஞத்தை செய்ய வேண்டும், அந்த ஸ்தலம் உங்களால் கூறப்பட வேண்டும், அந்த சுக சாஸ்திரத்தினுடைய பாகவதத்தினுடைய ஒரு மகிமையும் உங்களால் கூறப்பட வேண்டும். ஏன்னா உங்களுக்கு வந்து வேதத்தினுடைய ஒரு அர்த்தம் தெரியும். இதுக்கு மேலும் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், பிரதி ஸ்லோகம் ஸ்லோகே ஸ்லோகே பதே பதே உங்களுக்கு வந்து இது இருக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுல வேதத்தினுடைய அர்த்தம் தான் அப்படின்னு. சோ வக்தவ்யா அத நீங்க கூறணும் அப்படிங்கிற அந்த பாகவதத்தினுடைய ஒரு மகிமையை, சரியா? நெக்ஸ்ட், கியத்பிஹி திவசைஹி ஸ்ராவ்யா ஸ்ரீமத் பாகவதி கதா கோ விதிஹி தத்ர கர்த்தவ்யா மம இதம் ப்ருவதாம் இதஹ.
சோ எத்தனை நாளைக்குள்ள நான் இந்த பாகவத கதையை நான் மற்றவாளுக்கு கேட்கும்படியாக செய்ய வேண்டும், எப்படி நான் வந்து எவ்வளவு நாள்ல நான் பண்ணணும், கியத்பிஹி திவசைஹி, எத்தனை நாட்களில் எத்தனை நாட்களுக்குள்ள ஸ்ரீமத் பாகவதி கதா இந்த பாகவத கதையானது ஸ்ராவ்யா ஸ்ராவ்யா ஸ்ராவயதி மத்தவா கேட்கும்படி செய்ய வேண்டும். சோ இந்த எத்தனை நாட்கள் கூட நான் வந்து இத சொல்லணும், சொல்லி முடிக்கணும். கோ விதிஹி தத்ர கர்த்தவ்யா, என்ன ஒரு விதிமுறையை நான் கையாள வேண்டும். தத்ர தத்ரனா இந்த பாகவதத்தை மத்தவாளுக்கு சொல்றதுக்கு என்ன நான் ஒரு விதிமுறையை நான் கையாளணும். இதம் மம புருவதாம் இதஹா. சோ இதஹா இப்பொழுது இப்பொழுதிலிருந்து அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த இடத்துல இதஹாங்கிறச்சு இப்பவே எனக்கு சொல்லுங்கோ அப்படிங்கிற மாதிரி அத கேக்குற. இல்ல அப்ப முன்னாடி சொல்றாரு சீக்கிரம் புருவதாம்ங்கிற, நீங்க மாட்டுக்கு ஏதோ சரி நான் சோதிச்சு பறையாமட்டும் நான் நாளைக்கு சொல்றேன்னு சொல்ல முடியாது, இப்பவே எனக்கு சொல்லுங்கோங்கிறதுக்காக இதஹா மம இதம் புருவதாம், எனக்கு மம இதம் இதம்ங்கிறது எத்தனை நாட்களுக்குள்ள எங்க செய்யணும். முதல்ல இருந்து கேள்வி எடுத்துக்கணும், முன்னாடில இருந்து கேட்டார் இல்லையா எத்தனை நாட்கள்ல நம்ம செய்யணும் அண்ட் எங்க செய்யணும், இதனுடைய மகிமை என்ன, இதுல விதிமுறைகள் என்ன, இது எல்லாத்தையுமே இதம் விஷயம் எனக்கு இந்த விஷயத்தை எனக்கு சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டுக்கிற. குமாரா ஊச்சுஹு, சோ கேத்பிஹி திவசைஹி ஸ்ராவ்யா ஸ்ரீமத் பாகவதி கதா, எத்தனை நாட்கள்ல இந்த பாகவத கதையை நான் சொல்லணும், இதுல விதிமுறை என்ன இருக்கு, என்னக்கு செய்யணும், தத்ர கோ கஹா விதிஹி கர்த்தவ்யா, என்ன விதிமுறை செய்ய வேண்டும், என்ன நியமங்களை நான் ஃபாலோ பண்ணணும் அதை எனக்கு கூறுங்கள். குமாராக ஊச்சுஹு, ஸ்ருணு நாரத வக்ஷ்யாமோ வினம்ராய விவேகினே, கங்காத்வார சமீபே தூ தடம் ஆனந்த நாமகம். அதுக்கு மேல வந்து டிஸ்கிரிப்ஷன் போகிறது, இன்னும் முடியல அது. சோ ஃபர்ஸ்ட் லைனை மாத்திரம் பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸ்ருணு நாரத, நாரத கேளுங்கோ, பக்ஷியாமக சொல்றேன், யாருக்கு சொல்றேன்னா வினம்ராய விவேகினே, ரெண்டு அட்ஜெக்டிவ் அவருக்கு, வினம்ராயங்கிறச்சு ரொம்ப ஒரு வணக்கத்தோட இருக்கக்கூடியவர், மரியாதை கொண்டவர், விவேகி அதே சமயத்துல ஒரு விவேகத்தோட இருக்கக்கூடியவர், ரெண்டு அட்ஜெக்டிவ் ரெண்டுமே முக்கியங்கிறதுக்காக. அந்த கேக்குறவாளுடைய லட்சணம் ஸ்ரோதாவனுடைய லட்சணம் முன்னாடி பார்த்தோமே, ஸ்திரச்சித்தா பிரசன்ன தீஹின்னு, அந்த மாதிரி இங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணி சொல்றாரு. வெறும்னா ஒரு புத்தி சாதுரியமும் இல்லாத, ஆனா ரொம்ப மரியாதையோட இருக்கான்னா கொஞ்சம் கஷ்டம் இந்த மாதிரி விதிமுறைய சொல்றதுக்கு அப்படிங்கறதுக்கு சொல்றாரு. அதே வந்து ரெண்டு குவாலிட்டிஸும் இருக்கணும். ஆக்சுவலி நம்ரதாதான் முக்கியம் விவேகத்தை விட, உங்களுக்கு வந்து விவேகம் இருந்து அரகண்டா இருந்தாருன்னா வந்து பிரயோஜனமே கிடையாது எந்த விதத்துலயும், ஏன்னா அதுல வந்து அப்படியே புத்தி மழுங்கி போயிடும், பாடமும் தெரியாது நமக்கு. அதனால ரெண்டு குணமும் இருக்கணும், அதுல நம்ரதா இருந்தா இன்னும் வசதி தான். சோ வினம்ராய, ரொம்பவும் மரியாதையோட இருக்கக்கூடியவர், ஹம்பிள், மரியாதையுடன் கூடினவரான விவேகினே, விவேக குணத்தை கொண்டவருமான தங்களுக்கு பக்ஷியாமகா, ஹே நாரத ஸ்ருணு கேளுங்கள் அப்படிங்கிறா. எந்த இடத்துலங்கிறதுக்கு தான் மேல ஆரம்பிக்கிற ரெண்டாவது லைன்ல இருந்து, கங்காத்வார சமீபேது தடம் ஆனந்த நாமகம், நானா ரிஷிகணைஹி ஜுஷ்டம் தேவ சித்த நிஷேவிதம், நானா தருதல தருலதா ஆகீர்ணம் நவ கோமல வாலுகம். கங்காத்வார சமீபே, கங்கையினுடைய துவாரம், கங்கை துவாரம்ங்கிறது ஹரித்வார், ஹரித்வாருங்கிறது கங்கா எங்கிருந்து பர்வதத்திலிருந்து அந்த பிளெயின்ஸ்குள்ள நுழைவாய் இருக்கே, அந்த நுழைவாய்க்கு வந்து கங்காத்வாரம் ஹரித்வாரம்னு பேரு. அங்கதான் வந்து கங்கா பர்வதத்திலிருந்து பிளெயின்ஸ்குள்ள நுழையறா, அதனால கங்கா துவாரம். ஹரித்வாரத்துக்கு பக்கத்துல அதனுடைய தட்டம் கரை, கங்கையினுடைய கரை, அந்த ஒரு பர்டிகுலர் கரைக்கு ஆனந்தம்னு பேரு. காட்டா இருக்கலாம், இல்லைன்னா அங்க பக்கத்துல ஒரு சின்ன கிராமமா இருக்கலாம், அந்த கங்கை கரையில இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ், ஒரு ஸ்தானம், அந்த ஸ்தானத்துக்கு ஆனந்தம்னு பேரு. அந்த ஸ்தானத்துக்கு ஆனந்த நாமகம், ஆனந்தம் என்ற பெயரை கொண்டதான ஒரு தடம் கரை கங்காத்வார சமீபே, ஹரித்வாரத்திற்கு பக்கத்தில் இருக்கிறது. அது எப்படி இருக்கு, மேலும் இன்னும் ஃபர்தரா அதனுடைய விசேஷணங்களை அடுத்தடுத்த ஸ்லோகங்கள்ல சொல்றேன். சோ நானா பல ரிஷிகணைஹி, ரிஷிகளுடைய கூட்டங்களினால் ஜுஷ்டம், ஜுஷ்டம் சேவிக்கப்பட்டது,
பல ரிஷிகள் அங்க வந்து உட்கார்ந்து பல யாகங்கள் பண்ணிருக்கலாம் அல்லது சத்சங்கங்கள் நடத்தியிருக்கலாம். அப்படி பல ரிஷிகள்னால ஜுஷ்டம் ஜுஷ்யத்தேன்னு சேவிக்கப்பட்டது சேவிதம் தேவ சித்த நிஷேவிதம். இதே சேவிதம் தான், ஆனா நிஷேவிதம்னு வர்றச்சு அவ வசிச்ச இடம்னு அர்த்தம். தேவர்களும் சித்தர்களும் இருந்த இடம் அது. மேலும் தரு நானா பலவிதமான தரு மரங்கள் லதா கொடிகள் இவைகளினால் ஆகீர்ணம் அப்படியே வியாபிச்சு இருக்கக்கூடிய இடம். கீர்ணம்னா அப்படியே உதித்து இருக்குன்னு அர்த்தம். இங்க வந்து தரு லதா இவைகள்னால வியாபிச்சு இருக்கக்கூடிய நல்ல இடம். சோ உட்கார்ந்துட்டு இப்ப கேட்கலாம் இல்லையோ, 7 நாள் உட்கார்ந்துட்டு இந்த சப்தாகத்துல வந்து இந்த கதையை கேட்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இதுவா வேணுமோ இல்லையோ, ஷேடியா ஒரு பிளேஸ் வேணும். அதுக்கு சொல்ற நானா ரிஷிகணைஹி ஜுஷ்டம், தேவர்களும் சித்தர்களும் வசித்த இடம், நானா தரு லதா ஆகீர்ணம் பல மரங்களும் கொடிகளும் வியாபிச்சு இருக்கக்கூடிய இடமா இருக்கு, நவ கோமல வாலுகம் உட்கார்ற இடத்துல கல்லு முள்ளுமா இருந்ததுன்னா கஷ்டம், அதனால வாலுகம்ங்கிறச்சு இது மணல் புதுசா அப்படியே கோமளமான ரொம்ப சாஃப்டா மிருதுவா இருக்கக்கூடிய வாலுகம் மணல் பிரதேசமா இருக்கு, அந்த ஆத்து மணல் அங்க இருக்கு, அந்த மாதிரி ஒரு பிரதேசத்துல உட்கார்ந்துட்டு நம்ம சொல்லலாம்ங்கிறதுக்கு சொல்றேன். சோ பல ரிஷிகள் சேவிக்கப்பட்ட இடம், தேவர்களும் சித்தர்களும் வசிக்கக்கூடிய இடம், பல மரங்களும் பலவிதமான மரமும் கொடியும் வியாபிச்சு இருக்கக்கூடிய இடம், புதுசா அப்படியே சாஃப்டா ரொம்ப மிருதுவான ஒரு மண் பிரதேசமா இருக்கு ஆத்து மணல். நவ கோமல வாலுகம், நவன புதுசா ஃப்ரெஷ்ஷா அது அப்பப்போ வந்துட்டு இருக்கு, அண்ட் கோமளம் மிருதுவாவும் இருக்கு வாலுகம். ரம்யம் ஏகாந்த தேசஸ்தம் ஹேம பத்ம சுசௌரபம் யத் சமீபஸ்த ஜீவானாம் வைரம் சேதசி நஸ்திதம். அஸ்திங்கிறது இந்த இடத்துல நம்ம சேத்துன்றணும், ரம்யம் ஏகாந்த தேசம் ஹேம பத்ம சுசௌரபம் ஆனந்த நாமகம் தடம் அஸ்தி அப்படின்னு அதோட கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் சரியா. இந்த ரெண்டாவது ஸ்லோகத்துல முந்தின ஸ்லோகத்துல பார்த்தோம் இல்லையா, இந்த இடத்துல கங்கா துவார சமீபேது தடம் ஆனந்த நாமகம் அஸ்திங்கிறதோட முடிச்சுக்கோங்க 4வது ஸ்லோகத்துல, அதுக்கப்புறம் இதோட கனெக்ட் பண்ணிக்கலாம். சோ ரம்யம் அழகான ஏகாந்த தேசஸ்தம், ஏகாந்தம் தனிமையாக இருக்கக்கூடிய ஒரு தேசம், தனிமையாக இருக்கக்கூடிய ஏகாந்த தேசஸ்தம் தனிமையில் இருக்கக்கூடியது திஷ்டதி. சோ ஏகாந்த தேசே திஷ்டதி, ஒரு தனிமையில் இருக்கக்கூடிய ஆனந்தம் என்ற ஒரு கரை. ஹேம பத்ம சுசௌரபம், தங்க தாமரையினுடைய ஒரு வாசனையுடன் கூடினதாக இருக்கு. தங்க தாமரை ஹேம பத்ம அதனுடைய சுசௌரபம், சூன சுஷ்டு நல்ல வாசனையுடன் கூடினதாக இருக்கு. தங்க தாமரை ஆகாச கங்கை வர்ற இடம், அதனால அங்க தங்க தாமரைகள் இருக்கு அப்படிங்கிறது. இது அந்த காலம் கலி ஆரம்பிக்கிறச்சு. யத் சமீபஸ்த ஜீவானாம் வைரம் சேதசி நஸ்திதம். யத் சமீபஸ்த, எத் சமீபஸ்தங்கிறச்சு எந்த ஒரு ஆனந்தம் என்கிற கரைக்கு பக்கத்தில், சமீபஸ்தம் அதுக்கு பக்கத்துல வந்த உடனேயே ஜீவராசிகள் எல்லாருமே ஜீவானாம் வைரம், வைரம்ங்கிறச்சு விரோதி பாவம், அந்த விரோதி பாவம்ங்கிறது சேத்தசி ந ஸ்திதம் மனசில் இருப்பதில்லை. விரோதி பாவ தத் சந்நிதோ வைரத்தியாகா, மகான்களுடைய சந்நிதியில இம்மிடியட்டா மனசுல இருக்கக்கூடிய அந்த விரோதி பாவம்ங்கிறது போயிடுமா. இப்ப காதம்பரியில வந்து வர்ணிப்பர் ரொம்ப பிடிச்ச இடம், குரங்க சாவகா சிம்ஹீஸ்தனம் பிபதீம்பர், எந்த ஜாபாலி ஆசிரமத்தை வர்ணிக்கிறச்சு அந்த ஜாபாலி மகர்ஷியினுடைய சந்நிதியினால அங்க இருக்கக்கூடிய இந்த விரோதி பட்சிகள் பிராணிகள் எல்லாமே வந்து ஒண்ணுக்கொண்டு விரோத பாவத்தை விட்டுட்டு அது வந்து ரொம்ப அந்யோன்யமா இருக்குன்பர். ஒரு மான் குட்டி சிங்கத்தினுடைய மடியில இருந்து பால் குடிக்கிறதுன்பர் அந்த இடத்துல சிம்ஹீஸ்தனம் திபதியும்பர். அதனால அது எத் சமீபஸ்த ஜீவானாம், எது சமீபஸ்த, எத் சமீபம்ங்கிறச்சு எந்த ஒரு தட சமீபம், எந்த கரை அல்லது எந்த ஆனந்தம் என்கிற ஒரு தடத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஜீவராசிகளின் மனதில் சேதசி, எத் சமீபஸ்த ஜீவானாம் சேதசி வைரம் நஸ்திதம்,
விரோதி பாவமானது இருப்பதில்லை, அந்த ஒரு எனிமிட்டிங்கிறது இல்ல, ஹேட்ரட் இல்ல அவளுக்கு. சரியா? சோ அதனால ரம்யமான ஒரு தேசம், ஏகாந்தத்துல தனிமையில் இருக்கக்கூடிய ஒரு இடம், அப்படியே தங்க தாமரை பூவினுடைய ஒரு சுசௌரபம், நல்ல வாசனையுடன் கூடினதான ஒரு ஸ்தலம். எந்த ஒரு ஸ்தலத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஜீவர்களின் மனசுல விரோதி பாவம்ங்கிறதே இருக்காது. உகந்ததான ஒரு இடம். சில இடங்கள்லாம் போன உடனே நமக்கு மனசுல வந்து ஒரு சாந்தி ஏற்படுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஸ்தலம் இங்க. அடுத்தது, ஞான யஜ்ஞ்வயா தத்ர கர்த்தவ்யோஹி அப்பிரயத்னதா. அதான் சொன்னேன் முதல்ல, அவர் வந்து நாரதர் சொல்றச்சு பிரயத்னத்தா நான் செய்யறேன்னு, முயற்சி செஞ்சாவது எப்படியாவது கஷ்டப்பட்டு நான் பண்ணிடுறேங்கிறார். இங்க வந்து இவ்வளவு ஒரு குணங்கள் நிறைஞ்ச ஒரு இடத்த நான் உனக்கு காமிக்கிறேன், அது தானா நடத்திட்டு போயிடும் அப்படிங்கிறார். அது ரொம்ப, இந்த பாகவதம் ஆரம்பிக்கிறச்சு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு டாஸ்க்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஒருத்தர் எனக்கு சொன்னாரு, கண்ணை நடத்திட்டு போயிடுவான், நீ ஏன் கவலைப்படுறேங்கிறார். அந்த மாதிரி அந்த ஸ்தலத்தினுடைய மகிமை, புஸ்தகத்தினுடைய மகிமை, அது மாட்டுக்கு நடத்திட்டு போயிடுவாங்கிற மாதிரி அந்த இடத்துல. சோ த்வயா ஞான யஜ்ஞா கர்த்தவ்யா அப்பிரயத்னதா, ஒரு கஷ்டமே இல்லாத எந்த ஒரு ஒரு டிஃபிகல்ட்டி, நீ வந்து அதுக்குன்னு ஒரு தனி முயற்சி எடுத்து நான் பண்றேன் பாருன்னு ஒரு கச்சம் கட்டின்னு நிக்கணுங்கிற அவசியமே கிடையாது, தானா நடந்துருங்கிற. துவையா உன்னால் அப்பிரயத்னதா, எந்த ஒரு ஸ்பெஷல் எஃபர்ட், எந்த ஒரு பெரிய கஷ்டம் இல்லாமல், தத்ர அங்கு அந்த ஆனந்தம் என்கிற கரையில், கர்த்தவ்யா ஞான யஜ்ஞா கர்த்தவ்யா, இந்த பாகவதத்தினுடைய ஒரு இது செய்யப்பட வேண்டும். அபூர்வ ரச ரூபாச்ச கதா தத்ர பவிஷ்யதி. அந்த இடத்துல கதைய சொன்னா அந்த கதைக்கு ஒரு தனிய மகிமை இருக்கும். தத்ர அங்கு அந்த ஆனந்தம் என்ற அந்த கரையில், ஹரித்வாரத்துல, கதா அபூர்வ ரச ரூபா பவிஷ்யதி, இதே கதை தான், இந்த பாகவத கதை தான், ஆனா அந்த கதைக்கு வந்து ஒரு அபூர்வம், இதுவரைக்கும் முன்னாடி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ரசத்தை கொண்டதாக இருக்கும் அந்த கதை. அபூர்வ ரச ரூபா, அபூர்வமான ஒரு ரசத்தின் உருவெடுத்த மாதிரி இருக்கும் அந்த கதை. சாதாரணமா சொல்றச்சு சில ஸ்லோகங்களே ஒவ்வொரு சிச்சுவேஷன் கேத்தா மாதிரி, அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய விசேஷம், வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறவாளுடைய விசேஷம், அதுக்கேத்தா மாதிரி நம்மளுடைய எக்ஸ்பிளனேஷனும் மாறும். அதனால நீ வந்து ரொம்ப ஒரு எஃபர்ட்டே இல்லாத ரொம்ப அபூர்வமான ஒரு ரசபூர்வகமான அந்த கதைய நீ சொல்ல போற அப்படின்னு குமாரர்கள் சொல்ற. சோ ஞான யஜ்யா துவயா தத்ர கர்த்தவ்யா அப்பிரயத்னதா, எந்த ஒரு எஃபர்ட்டும் இல்லாமல் அந்த இடத்துல நீ வந்து ஒரு ஞான யஜ்யத்தை பண்ண போற. அந்த கதையும் அந்த இடத்தில், அந்த ஆனந்தம் என்ற இடத்தில் ஒரு அபூர்வமான ஒரு ரசத்தை கொண்டதாக ஆகப்போகிறது பாரு அப்படிங்க. புரஸ்தம் நிர்பலம் செய்வ ஜரா ஜீர்ண கலேவரம் தத்வயம் ச புரஸ்கிருத்திய பக்தி தத்ர ஆகமிஷ்யதி. பக்தி வந்துருவோம், நீ கதை ஆரம்பிக்கிறச்சு பக்தி ரெண்டு பேரையும் ஆயிஷிண்டு வரப்போற. தது துவயம் புரஸ்கிருத்திய பக்தி ஆகமிஷ்யதி, பக்தி வருவோ தத்ர அந்த ஆனந்தம் என்ற இடத்திற்கு, ஹரித்வாரத்துல பக்திங்கிறவள் வரப்போறா. எப்படின்னா தது துவயம், அந்த அவ்விருவரும், அவ்விருவரையும் புரஸ்கிருத்திய முன்வைத்து, அப்படின்னா அவளை முன்னிட்டு கொண்டு அவளுக்காக முன்னாடி வந்து உட்கார போறா. எப்படி அவ ரெண்டு பேரும்னா, புரஸ்தம் தனக்கு முன்னாடி வைத்துக் கொண்டு, தனக்கு முன்னாடி செல்வ, அவ அவ ஐஷண்ட் போறான்னு வச்சுக்கோங்க முன்னாடி. நிர்பலம் பலமே இல்லாத அந்த ஞானமும் வைராக்கியமும், இது எல்லாமே ஞானம் வைராக்கியம், அந்த தத்வயமுக்கு விசேஷமா வருது. இந்த ஞான வைராக்கியோகோ துவயம், தயோகோ துவயம் தத்வயம். ஞானம் வைராக்கியம் இவ்விருவருடைய அந்த இரட்டை இருக்கே, அந்த ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்கன்னா, புரஸ்தம் அவளுக்கு எதிர்ப்பா இருக்கா, நிர்பலம் பலம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஜரா ஜீர்ண கலேவரம், ஜரா மூப்புனால அப்படியே ஜீர்ண ஜீர்ணமடைந்த வெலவெலத்து போய் இருக்கக்கூடிய ஒரு கலேவரம் சரீரம், மூப்புனால ஒரு ஜீர்ணமடைந்த ஒரு கலேவரம் சரீரத்தை கொண்ட அந்த அவ்விருவரும், ஞானம் வைராக்கியம் இவா ரெண்டு பேரையும் புரஸ்கிருத்திய அவர்களை முன்னிட்டு கொண்டு, பக்தி தத்ர ஆகமிஷ்யதி, பக்தி அங்க வந்து சேரப்போறா. எப்படி இருக்கா அவ ரெண்டு பேரும், அவளுக்கும் கண் முன்னாடி இருக்கா, அப்படியே பலவீனமா இருக்கா, மூப்புனால அப்படியே சரீரம் ஜீர்ணமா இருக்கு.
ஆளுக்கு. அப்படிப்பட்ட ரெண்டு பேரையும் முன்வைத்து பக்தியும் அங்க வந்துருவோ. அப்போ தத்ர ஒரு நிமிஷம் மறைக்கிறது. எத்ர பாகவதி வார்த்தா தத்ர பக்தியாதிக்கம் விரஜேத்து கதாசப்தம் சமாகர்ணிய தத்ரிகம் தருணாயதே. எங்க பாகவத கதை கேட்கிறதோ அங்க வந்து பக்தி ஞானம் வைராக்கியம் இந்த மூணு பேரும் கட்டாயம் வந்து நிற்பா. அந்த கதையினுடைய சப்தத்தை கேட்ட உடனே மூணு பேருக்கும் வந்து மூப்பு போய் அப்படியே இளமை வரும், தருணாயதே இளமை வந்துவிடும். எத்திர எந்த இடத்தில் பாகவதி பார்த்தா, அது ராமாயணம் எங்கெங்கெல்லாம் நடக்கிறதோ அங்க ஓரத்துல வந்து ஆஞ்சநேய சுவாமி உட்கார்ந்துட்டு கேட்டு இருக்காருங்கிறோம். அந்த மாதிரி இங்க வந்து எங்கெங்கெல்லாம் பாகவதத்தினுடைய கதையானது பாகவதத்தினுடைய வார்த்தா ஒரு ஒரு சிரவணம் மாத்திரம் இருக்கோ, அந்த பாகவதம்ங்கிற பேச்சு இருக்கு, அந்த இடத்துல பக்தி ஞானம் வைராக்கியம் தானா வந்துருங்கிற. தத்ர பக்தியாதிக்கம், பக்தி ஆதிக்கம்ங்கிறச்சு பக்தி முதலிய மூவரும், பக்தி ஞானம் வைராக்கியம் மூவருமே விரஜேத்து தானா வந்துருவா, கட்டாயம் வருவார்கள் எங்கு பாகவதம் இருக்கிறதோ. கதாசப்தம் சமாகர்ணிய கதையினுடைய சப்தத்தை கேட்டுவிட்டு தத்ரிகம் அந்த மூவருமே தருணாயதே, ஏற்கனவே பக்தி வந்து இளமையோட தான் இருக்கா, ஆனா மூணு பேர் இன்னமும் இளமையாக ஆயிடுவா. சோ அந்த பக்திங்கிறவள் ஏற்கனவே சுந்தரியா அழகாகவும் இளமையாகவும் தான் இருக்கா, ஆனா மூணு பேரும் சேர்ந்து இப்போ ஒரு நல்ல ஒரு இளமையில இருப்பா. அந்த இளமையில இருப்பான்னா அந்த பாகவதம் இருக்கிற இடத்துல அப்படியே அந்த மூணுமே பக்தி ஞானம் வைராக்கியம் மூணுத்தினுடைய ஒரு ஒரு வித் ஃபுல் ஃபோர்ஸ் ஒரு ஸ்ட்ரென்த்தோட இந்த மூணு விஷயமும் இருக்கும்னு அர்த்தம். அதுதான் நமக்கு எடுத்துக்கிறது அதுல இருந்து. சோ கதாசப்தம் சமாகர்ணிய கதையினுடைய சப்தத்தை கேட்டுவிட்டு அவர்கள் மூவருமே அப்படியே இளமையோட இருப்பா. இப்போ குமாரர்கள் இத சொன்ன உடனே அவன் ரெண்டு பேரும் போய் அங்க உட்கார்ந்து அடுத்தது ஆரம்பிக்கணும். நமக்கு இங்க இப்ப என்ன இந்த கதையை சொல்றது யாரு? நாரதரும் குமாரர்களுக்கும் நடக்கிற இந்த சம்வாதத்தை நமக்கு எடுத்து சொல்றவர் சூதர், சூத பௌராணிக்கர். சோ சூத உவாச்சன்னு சொல்லி இப்ப அடுத்தது அவ என்ன பண்ணா, என்னெல்லாம் நடந்தது? சி நாரதரோ சனத்குமாரோ என்ன கோலாகலம் நடந்தது, யாரெல்லாம் அசம்பிள் பண்ணா அப்படிங்கிற விஷயத்த அவ ரெண்டு பேரும் பேசிக்க போறது இல்ல. ஏன்னா அவளை பொறுத்தவரையில் சனத்குமாரர்களுக்கோ நாரதருக்கோ என்னென்ன பக்தி ஞானம் வைராக்கியம் இம்மூவரையும் நம்ம வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து நிலைநாட்ட வேண்டும் ஒவ்வொரு வீட்டிலையும், ஜனே ஜனே கிரகே கிரகே, அவ்வளவுதான் அவருக்கு. ரைட், அவளுக்கு வந்து யாரு வந்தா ஏது வந்தான்னு கணக்கெடுக்க போறது இல்லை. இங்க நமக்கு சூத பௌராணிக்கர் இங்க கதையை சொல்றார் என்ன நடந்தது அதுக்கப்புறம்ங்கிறத. ஏவமுக்துவா குமாராஸ்தே நாரதேன சமம் ததா கங்கா தட்டம் சமா ஜக்முஹு கதா பானாய சத்வராஹா. ஏவமுக்துவா இவ்வாறு கூறின பிறகு குமாரர்கள் அந்த சனத்குமாரர்கள் இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஆனந்தம்ங்கிற கதைக்கு போக, கதை எங்க ஆனந்தம்ங்கிற அந்த கரைக்கு போகணும், அங்க பக்தி தானா வருவோம். பாகவதம் நீ சொல்லுவ, பாகவதம் வந்து ஒரு அபூர்வமான ஒரு உருவம் எடுக்கும், அங்க அவ வந்த உடனே அந்த பாகவதம் கதையை கேட்ட உடனே அவளும் வந்து இளமையோட இருப்பா அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே ஏவ முக்துவா இவ்வாறு கூறின பிறகு குமாராக சனத்குமாரர்கள் தே குமாராக அந்த சனத்குமாரர்கள் நாரதேன சமம், நாரதருடன் கூட, சமம்னாலும் சகானாலும் ஒண்ணுதான். சோ நாரதேன சாகம் நாரதருடன் கூட ததஹ பிறகு அல்லது ததஹ தத் ஸ்தானாது அந்த இடத்திலிருந்து, எங்க பத்ரிகாசிரமத்தில இருந்து ஹரித்வாருக்கு வரணும். இப்போ பிரசங்கத்தை ஞாபகம் வச்சுக்கணும், பத்ரிகாசிரமத்துல தானே நம்ம வந்து நாரதர் போய் சனத்குமாரோட பார்த்திருக்கார். அதனால ததஹ அப்படின்னா அந்த இடத்திலிருந்து பத்ரிகாசிரமத்திலிருந்து கங்கா தட்டம் கங்கா தீரத்திற்கு கங்கை கரைக்கு சமாஜக்முகு வந்து சேர்ந்தார்கள். எப்படி இருந்தாவா எல்லாருமே அப்படின்னு கதா பானாய சத்வராஹா, ஏன்னா குமாரர்களுக்கு தான் வந்து ஒரு மனசுல அவளுக்கு வந்து ஒரு அவசரம். அவசரம்னா துவராங்கிறச்சு சத்வராஹாங்கிறது துவரையா சகா ஒரு ஆவலுடன் கூடினவர்களாக இருக்கிறார்கள். துவரான்னா அவனு பரபரப்பு, ஒரு அவசரம், ஒரு நமக்கு வந்து கேட்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கவும் இல்லையோ, என்தூசியாசம், அதுதான் அங்க. சோ கதா பானாய அந்த கதையை பருகுவதற்காக சத்வராக ஒரு அவசரத்துடன் கூடினவர்கள் அல்லது ஒரு ஆவலுடன் கூடினவர்களான தே குமாராக அந்த சனத்குமாரர் முதலியவர்கள் அந்த குமாரர்கள்
நாரதேன சமம் நாரதருடன் கூட கங்கா தட்டம் கங்க தட்டைக்கு சமாஜக்முகம் வந்து சேர்ந்தார்கள். சோ இவ்வாறு கூறிவிட்டு கதையை பருகுவதற்காக ஆசையுடன் குமாரர்கள் நாரதருடன் கூட கங்கா தட்டத்துக்கு வந்தார். யதா யாத்தாஹா தட்டம் தேது ததா கோலாகலோப்பியபூத் பூர்லோகே தேவலோகே ச பிரம்மலோகே ததைவ ச. எல்லா இடத்துலயும் ஒரே பெரிய கோலாகலம் ஏற்பட்டது. பின்ன நாரதரும் சனத்குமாரர்களும் அங்க வரப்போறா பாகவதத்தை சொல்ல போறான்னு உடனே பூலோகம் தேவலோகம் பிரம்மலோகம் வரையில் மகான் ஒரு கோலாகலகா அபூத், பெரிய ஒரு கோலாகலம் வெது ஆரவாரம் ஏற்பட்டது. யதா தே தடம் யாதாகா, எப்பொழுது அவர்கள் அந்த தேங்கர்ச்சியை முன்னாடியில இருந்து எடுத்துக்கணும், சத்வராகா குமாராகா யதா யாதாகா, அல்லது நாரதரையும் அந்த இடத்துல சேர்த்துடலாம். குமார நாரதாக எல்லாருமே சேர்ந்து தே அவர்கள் எப்பொழுது தடம் யாதாக அந்த கரைக்கு சென்றார்களோ ததா அப்பொழுது கோலாகலகா அபி அபூத்து, ஒரு பெரிய கோலாகலமும் ஏற்பட்டது. வெறும்னா இவா மாத்திரம் வந்து சேரல, பெரிய அப்படியே ஆரவாரமும் ஏற்பட்டது. எங்கெங்கெல்லாம் ஏற்பட்டதுங்கிறது அடுத்த லைன்ல சொல்றேன். பூர்லோகே பூலோகத்துல, தேவலோகே தேவர்களுடைய உலகத்தில், பிரம்மலோகே அதுக்கும் மேல பிரம்மா பிரம்மாவனுடைய உலகத்தில், சத்தியலோகம் பிரம்மலோகம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இது இருக்கு கிரேடேஷன்ஸ். ஏழு லோகம் மேல இருக்கும் இல்லையோ, பூர் புவஸ்வர் மகர் ஜனஹா தபஹா இது பிரம்மல சத்தியலோகம்னு, அதுக்குதான் பிரம்மலோகம்னு பேரு. சோ ஏழு லோகத்திலையும் உங்களுக்கு ஒரு பெரிய கோலாகலம்ங்கிறது ஏற்பட்டது. வந்து இந்த தட்டத்துக்கு வந்த உடனே ஸ்ரீமத் பாகவத பீயூஷ பானாய ரசலம்பட்டாக தாவந்தோ அபி ஆயயுஹு சர்வே பிரதமம். கரெக்டா தானே? சரி. சோ ஸ்ரீமத் பாகவத பீயூஷ பானாய ரசலம்பட்டாக தாவந்தோப்பியாயுஹு சர்வே பிரதமம் ஏச்ச வைஷ்ணவாக. யாரெல்லாம் வந்தாங்கிறத சொல்றார், முதல்ல வந்து குரூப் பண்ணிடுறார். எதுக்காக வல்லவரா? ஸ்ரீமத் பாகவத பீயூஷ பானாய ரச லம்பட்டாக. ஸ்ரீமத் பாகவதம் என்கிற பீயூஷம் அமிர்தம், அந்த அமிர்தத்தை பானாய பருகுவதற்காக ரச லம்பட்டாக, அந்த ரசத்துக்கு லம்பட்டாங்கிற வேர்டு வந்து இதுக்கு ஒண்ணும் பெரிய விற்பத்தி எல்லாம் கிடையாது. லோலுப அதாவது ஒரு கிரீடி அவரிஸ், அந்த பாகவதம்ங்கிற ஒரு அமிர்தத்தை பருகணும்னு ஒரு பேராசை கொண்டவர்கள்னு அர்த்தம். சோ பாகவதம்ங்கிற அமிர்தம் ஸ்ரீமத் பாகவத பீயூஷ பானாய பானாய பருகுவதற்காக ரச லம்பட்டாக, அந்த ரசம் அந்த ஒரு எசன்ஸ் இருக்கே அந்த எசன்ஸுக்கு வந்து அப்படியே பேராசைப்படுறா. எப்படா இந்த பாகவதத்தினுடைய ஒரு இதை கேட்கலாம் கேட்கலாம்னுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவா யார் யாரெல்லாம்? ஏ வைஷ்ணவாக, எந்த ஒரு விஷ்ணு பக்தர்கள் இருக்காளோ அவர்கள் எல்லோருமே தாவந்தா ஓடியவாறு சர்வே பிரதமம் ஆயயுகு, யார் யாரெல்லாம் பாகவதம் கேட்கணும்னுட்டு அப்படியே காத்துட்டு இருக்காளோ அவர்கள் எல்லோருமே சர்வே தே ஏச்ச வைஷ்ணவாக, எவர்கள் விஷ்ணு பக்தர்களாகவும் இருக்கிறார்களோ அவர்கள் என்ன பண்ணா பிரதமம் முதலில் அவர்கள் தான் வந்தா. சோ தாவந்தா ஓடி ஆயயுகு வந்தார்கள், வந்து சேர்ந்தார்கள். தாவந்தகாங்கிறச்சி ஓடியவாறு, அது சத்ரு பிரத்யம் கண்டினியூஸ் டென்ஸ்ல வரும். அது ஓடி வந்தா ஏதோ இப்படி நடந்து வரல, அதை கேட்கணுங்கிற ஒரு ஆவல்ல ஓடி வந்தா. யார் யாரெல்லாம்னுட்டும் அடுத்தது லிஸ்ட் பண்ற ஒரு நாலஞ்சு ஸ்லோகம் இருக்கு, ஒரு ரெண்டு ஸ்லோகம் பார்த்துட்டு இது பண்ணுவோம். பிருகுஹு வசிஷ்டஹா சியவனஹா கௌதமஹா மேதாதிதிஹி தேவல தேவராதௌ ராமஹா ததா காதி சுதஹா சாகலோ மிருகண்டு புத்திரஹா மிருகண்டு புத்திர அத்ரிஜ பிப்பலாதாஹா. சோ பிருகுஹு, பிருகு மகரிஷி தெரியும், வசிஷ்டர், சியவன, கௌதம மகரிஷி, மேதாதிதிஹின்னு ஒருத்தர் சுவயம்பு மனுனுடைய பேரன், அதுக்கப்புறம் தேவல தேவராதன் ரெண்டு பேர், ராமஹாங்கிறது இந்த இடத்துல பரசுராமர், காதிசுதஹா விஸ்வாமித்ரர், சாகலஹா மிருகண்டு புத்திரஹா மார்க்கண்டேயர். மார்க்கண்டேயர் தான் முதல்ல அந்த ஆலிலை கிருஷ்ணரை பார்த்தவர், மார்க்கண்டேயர்.
பிரளயம் அவர் வந்து தபஸ் பண்ணிட்டே இருந்தார். நம்ம இந்த மார்க்கண்டேயர் தான் 16 வயசுங்கிறோமே அந்த மார்க்கண்டேயர் தான் மிருகண்டு புத்திரஹா. அவர் வந்து தபஸ் பண்ணிட்டே இருந்தாராம். எல்லா இது முடிஞ்சு சதுர்யுகம் முடிஞ்சு பிரளயம் ஏற்பட்டுருத்து. அவர் அதையும் தெரியாத அவர் வந்து என்னடா அது திடீர்னு சத்தம் வருதேன்னு பார்த்தா பிரளய காலத்து மேகங்கள் எல்லாம் அடிச்சுட்டு இருந்தது. அப்போ வந்து ஒரு ஆலமரம் இருந்தது, அதுல வந்து ஒரு இலையில வந்து கிருஷ்ணர் படுத்துட்டு இருந்தார். அதை பார்த்தாராம். சோ மிருகன் மார்க்கண்டேயர் எல்லாம் வந்து அந்த இந்த கிருஷ்ணர் ஆலிலி கிருஷ்ணனை பார்த்தவர்னு பேரு. சோ மிருகண்டு புத்திரஹா அத்ரிஜஹா, அத்ரிஜஹாங்கிறது அத்ரி முனிவருக்கு வந்து மூணு பிள்ளைகள், துர்வாசர், தத்தாத்ரேயா, சந்திரன். மூணு பேரும் உண்டு, அதுல யாரு வந்தான்னு தெரியாது, போட்டிருக்கார். அத்ரிஜஹா, பிப்பலாதாஹா, பிப்பலாத ரிஷி இவர்கள்லாம். அடுத்தது யோகேஸ்வரோ வியாச பராசரௌச்ச சாயாசுகா ஜாஜலி ஜன்னு முக்கியாக சர்வே அபி முனிகணாக சக புத்திர சிஷ்யாக ஸ்வஸ்திரீபிஹி ஆயயுஹு அதிப்ரணயேன யுக்தாக. சோ சர்வே அபி அமி முனிகணாக, இந்த முனிவர்களுடைய கூட்டங்கள் சர்வே அபி அமிங்கிறச்சு அசௌ அமு அமி, இதுவும் வந்து அயம் சஹா இந்த மாதிரி வேர்ட்ஸ், ஏஷஹா ஏஷஹா மாதிரி அசௌ அமு அமியும் வந்து உங்களுக்கு ஒரு புரோணம் தான். சோ அமி முனிகணாக, இந்த முனிவர்களின் கூட்டங்கள் யாரெல்லாம் முட்டுட்டோம், இன்னும் ரெண்டு மூணு பேர். யோகேஸ்வரோ, யோகத்திற்கு ஈஸ்வரர்களாக இருக்கக்கூடிய தியானத்துக்கு அல்லது யோகத்துக்கு ஈஸ்வரர்களாக இருக்கக்கூடிய வியாசர் பராசரர், வியாசர் வியாசருடைய அப்பாவான பராசரர், இவா ரெண்டு பேரும் வந்தா. மேலும் சாயாசுகா, சாயாசுகாங்கிறது வந்து சரியா தெரியல யாரு என்னன்னுட்டோ. ஸ்ரீசுகர் வந்து தேவி பாகவதத்துல ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் இருக்குங்கிறா, மகாபாரதத்துலயும் ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் இருக்கு இவரை பத்தின்னு. பட் பாகவதத்திலயோ இல்ல மத்த இடங்கள்ல எல்லாம் இல்ல, பிரம்ம வைவர்த்த புராணத்துல இருக்குங்கிற சில பேர். பட் அந்த தேவி பாகவதத்துல எப்படி இருக்குன்னா, வியாசர் மகர்ஷிக்கு வந்து ரொம்ப ஒரு துக்கப்பட்டு தன் குழந்தை வந்து மோட்சம் அடைஞ்சுட்டான், ஏன்னா புத்திரேதி தன்மயதையா தரபோ வினேதுகுன்னுட்டு வியாசர் வந்து அலறிண்டு தானே பின்னாடி போறாரு, வீட்டை விட்டு போகாதேன்னுட்டோ. அப்போ போன உடனே அவருக்கு ரொம்ப துக்கம் தாங்கல, அந்த மோட்சத்தை அடைஞ்சிட்டான் பிள்ளையே இல்லையேங்கிறதுனால. அப்போ சிவன் வந்து பரமேஸ்வரன் வந்து ஒரு நீ வந்து ஒரு சாயைய பாப்ப அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு தேவி பாகவதத்துல, அதனால வந்து சாயாசுகான்னு ஒரு சொல்றா அது இருக்குன்னு. என்ன ஏதுன்னு கரெக்டா அதை பத்தி இன்னும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரியல. அதனால சாயாசுகான்னு ஒருத்தர், அவர் நம்ம ஸ்ரீசுகரை போலவே ஒரு ஒரு உருவம், ஒரு நிழல் உருவம் மாதிரி வியாசரோட கூட போகிறதுன்னு பேரு, அதனால சாயாசுகா. அப்புறம் ஜாஜலிஹி ஒரு மகரிஷி, ஜன்னு மகரிஷி இவர்கள் முக்கியாக, அப்புறம் முக்கியாகங்கிறச்சு இவர்கள் முதலிய பல முக்கியமான ரிஷிகள் இந்த முனிவர்களின் கூட்டம். சகபுத்திர சிஷ்யாக, பிள்ளைகள் சிஷ்யர்கள் இவர்களுடன் கூட, ஸ்வஸ்திரீபிஹி தன்னுடைய மனைவிகளுடன் கூட, அதி பிரணயேன யுக்தாக ரொம்பவும் ஒரு ஆசையுடன் கூடினவர்களாக ஆயயுகு வந்தார்கள். ரொம்ப ஒரு ஆவலோட ஒரு ஆசையோட அவர்கள் கேட்கணுங்கிறதுக்காக அந்த பாகவத கதையை பெருகணுங்கிறதுக்காக வரா. மத்தது பல விஷயங்கள், இது மாத்திரம் இல்ல, இதெல்லாம் ரிஷிகளினுடைய கூட்டம். மத்ததெல்லாம் என்னன்னா அப்படியே ஒரு உருவெடுத்து வந்தார் போல் இருந்தா. என்னது வேதாந்தங்கள், வேதாந்தானிச்ச வேதாச்ச மந்திராக தந்திராக சமூர்த்தயா தச சப்த சப்த புராணானி ஷட் சாஸ்திராணி ததா ஆயயுகு. வேதாந்தங்கள், வேதங்கள், மந்திரங்கள், தந்திரம், சமூர்த்தயா, சமூர்த்தயான உருவெடுத்து வந்தார் போல், பர்சானிபிகேஷன் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ், இவைகளுடைய ஒரு உரு மூர்த்தி ஃபார்ம் அவைகள் எல்லாமே. இன்னொன்னு மேலும் சப்ததச புராணானி, 17 புராணங்கள். பாகவதம் இப்பதானே இனிமேதானே நடக்க போறதுங்கிறதுனால 17 புராணங்கள் வந்து நின்னன. அதுக்கப்புறம் ஷட்டு சாஸ்திரங்கள், 6 விதமான சாஸ்திரம் ததா ஆயயுகு. இத பத்தி அடுத்த கிளாஸ்ல இன்னும் டீடைல்டா சொல்றேன். நீ நடந்தத ஒரு தடவை பாத்துடலாம். நாரத உவாச்ச ஞான யஜ்யம் கரிஷ்யாமி சுக சாஸ்திர கதோஜ்வலம்
பக்தி ஜான விராகாணாம் ஸ்தாபனார்த்தம் பிரயத்னதா குத்ர காரியோ மயா யஜ்ஞஹ ஸ்தலம் தத் வாச்யதாமிஹ மஹிமா சுக சாஸ்திரஸ்ய வக்தவ்யோ வேத பாரகைஹி கியத்பிர் திவசை ஸ்ராவ்யா ஸ்ரீமத் பாகவதீ கதா கோ விதிஸ்தத்ர கர்த்தவ்யஹ மமேதம் ப்ருவதாம் இதஹ குமாரா ஊச்சுஹு ஸ்ருணு நாரத வக்ஷ்யாமோ வினம்ராய விவேகினே கங்காத்வார சமீபே தூ தடம் ஆனந்த நாமகம் நானா ரிஷிகணைர் ஜுஷ்டம் தேவ சித்த நிஷேவிதம் நானா தரு லதாகீர்ணம் நவ கோமல வாலுகம் ரம்யம் ஏகாந்த தேசஸ்தம் ஹேம பத்ம சுசௌரபம் யத் சமீபஸ்த ஜீவானாம் வைரம் சேதசி நஸ்திதம் ஞான யஜ்ஞஸ்த்வயா தத்ர கர்த்தவ்யோ ஹி அப்ரயத்னதஹ அபூர்வரசரூபாச்ச கதா தத்ர பவிஷ்யதி புரஸ்தம் நிர்பலம் சைவ ஜரா ஜீர்ண கலேவரம் தத்வயம் ச புரஸ்கிருத்ய பக்திஸ்தத்ர ஆகமிஷ்யதி யத்ர பாகவதி வார்த்தா தத்ர பக்தியாதிகம் வ்ரஜேத் கதா சப்தம் சமாகர்ண்ய தத்ருகம் தருணாயதே சூத உவாச்ச ஏவமுக்த்வா குமாராஸ்தே நாரதேன சமம் ததஹ கங்காதடம் சமாஜக்முஹ கதா பானாய சத்வராஹ யதா யாதாஸ்தடம் தேது ததா கோலாஹலோப்யபூத் பூர்லோகே தேவலோகே ச ப்ரஹ்மலோகே ததைவ ச ஸ்ரீமத் பாகவத பீயூஷ பானாய ரசலம்பட்டாஹ தாவந்தோப்யாயயுஹ சர்வே பிரதமம் ஏச வைஷ்ணவாஹ ப்ருகுர் வசிஷ்டச்சவனச்ச கௌதமோ மேதாதிதிர் தேவல தேவராதௌ ராமஸ்ததா காதிசுதஹ ச ஷாகலஹ மிருகண்டு புத்ர அத்ரிஜ பிப்பலாதாஹ யோகேஸ்வரௌ வியாச பராசரௌ ச சாயாசுகோ ஜாஜலி ஜன்மு முக்கியாஹ சர்வேப்யமீ முனிகணா சகபுத்ர சிஷ்யாஹ ஸ்வஸ்த்ரீபிஹி ஆயயுஹ அதி பிரணயேன யுக்தாஹ வேதாந்தானி ச வேதாஶ்ச மந்த்ராஹ தந்த்ராஹ ச மூர்த்தயஹ தஶ சப்த புராணானி ஷட் சாஸ்திராணி ததா ஆயயுஹ.